குட் மார்னிங் students, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பயோபாட்னி சாப்டர் டென் எக்னாமிக்லி யூஸ்ஃபுல் பிளான்ஸ் இதில் ஸ்பைசஸ் அண்டு காண்டிமெண்ட்ஸ் ஹெட்டிங் நம்ம பார்த்துட்ருந்தோம் ஸ்பைசஸில் காடமெண்ட் Pepper, பெப்பர் ரெட் பெப்பர் டெர்மெரிக் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறதே இதே ஹெட்டிங்கில் காண்டிமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் கான்டிமெண்ட்ஸ்னால் என்ன சுவையூட்டிகள் அப்படின்னு அர்த்தம் அப்போ காண்டிமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா தேர் ஆர் ஃப்ளேவரிங் சப்சன்ஸ் ஹேவிங் ஏ ஷார்ப் டேஸ்ட் அண்ட் யூஸ்வலி ஆடட் ஏ ஃபுட் ஆஃப்டர் குக்கிங் காண்டிமெண்ட்ஸ்ன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஃப்ளேவரிங் சப்சென்ஸ் நமக்கு ஒரு சுவை கூட்டக்கூடிய பொருள் எப்போ நம்ம சேர்க்க போகிறோம் அந்த குக்கிங் சமையல் முடியும் பொழுது கடைசீட்டில் சேர்க்கக்கூடியது தான் இந்த காண்டிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சுவையூட்டிகள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சுவையூட்டிகளில் நமக்கு புக்கில் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் டேமரின்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டேமரிண்ட்டோடைய பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் பொட்டானிக்கல் நேம் ஆஃப் டேமரிண்டஸிஸ் Tamarindus இண்டிகா அதனோட ஃபேமிலி என்ன அப்படின்னா ஃபேபேசியே சிசல் பினாய்டியே ஃபேமிலியை சார்ந்தது இதனோட ஆர்ஜின் அண்டு ஏரியா ஆஃப் கல்டிவேஷன் டேமிர்டோட நேட்டிவ் பிளேஸ் எது அப்படின்னா tropical African ரீஜன் தான் ஆனால் நம்மளுடைய இந்தியாவுக்கு several செவரல் தௌசண்ட் இயர்ஸுக்கு முன்னாடியே அறிமுகப்படுத்திட்டாங்க இந்த டேம்ரீன் வந்து நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை மியான்மர் சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ் செவரல் ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸ் சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் இதில் எல்லாத்துலேயுமே அதிகமாக விளைவிச்சிட்ருக்காங்க டேம்ரின் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாகவே ஆஃப்ரிக்கா அண்டு சவுத்தன் ஏசியன் ரீஜனில் அதிகமாக இருக்காங்க டேமரிண்டோட பேர் டேமரிண்டஸ் இது எதுலேருந்து வந்தது அப்படின்னு சொன்னால் அராபியன் சொல்லிலிருந்து வந்திருக்கு அதனோட மீனிங் என்னென்னா டேட்ஸ் ஆஃப் இந்தியா தான் அதனோட மீனிங் அதாவது இந்தியாவின் பேரீச்சை அப்படின்னு அழைக்கப்படுது அப்போ டேமர்னா பேரீச்சையாகவும் இண்டஸ் அப்படிங்கிறது இந்தியாவையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்போ டேட்ஸ் ஆஃப் இந்தியானா ஏது டேமரிண்டு அப்போ நெக்ஸ்ட் நம்ம அதனோடய யூசஸை பார்க்க போகிறோம் யூஸஸ்னால் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லையும் மெக்ஸிக்கோலேயும் அவங்களுடைய ஃபேவரிங் சாட்ஸில் வந்து இது சுவை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்தியாவில் எடுத்துக்கப்படும் பொழுது நம்ம அவங்களுடைய ஃப்ரூட் பழுப்பை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அதாவது பழக்கூலை பயன்படுத்திகிட்ருக்கோம் இந்த பழக்கூழ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் ரசம் புளிக்குழம்பு கொழம்பு அப்படின்னு நிறையா வகைகளை பயன்படுத்திகிட்டு இது ஸ்வீட் டேமரின்னு ஒரு வகை இருக்குது இந்த ஸ்வீட் டேமரின் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாண்டு மலேசியாவிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுது நம்மளுடைய மற்ற பழங்கள் போலவே உண்ணக்கூடிய ஒரு பழமாக இந்த ஸ்வீட் டேமரின் பயன்படுத்திகிட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபைபர்ஸ் அதாவது நார்கள் பற்றி பார்க்க போகிறோம் பொட்டானிக்கல் நேமில் நார்கள் அப்படின்னு சொன்னால் எதை குறிக்குன்னா செல்களை குறிக்கும் அப்போ ஃபைபருங்கிற செல் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் லாங் நேரோ அண்டு திக்வால்டு செல் நீளமான குறுகிய தடித்த சுவருடைய செல்கள் ஆகும் அப்போ திக்காக இருக்க காரணம் என்னென்னா அந்த செல்களுக்குடைய லிக்னின் அப்படிங்கிற சொல்லக்கூடிய பொருள் இருக்கிறதுனால அது ரொம்ப திக்காக இருக்குது இப்போ இந்த ஃபைபர் செல் வந்து பார்த்திங்கன்னா டெட் செல்லாக இருக்கும் இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால் அது சப்போர்ட்டு டு த ஸ்டெம் அண்டு ரூட்டு ரூட்டுக்கும் ஸ்டெம்முக்கும் ஒரு சப்போட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்குது எப்போ காற்று வந்து பலமாக அடிக்கும் பொழுது அந்த ஸ்டெம்மு உடையாமலும் ரூட்டு வந்து மண்ணிலிருந்து மேலே வராமலும் தாங்கக்கூடிய ஒரு செல்லாக இந்த ஃபைபர் செல்ஸு அந்த பிளான்ட்டுக்கு சப்போட்டை கொடுத்துட்ருக்கு ஃபைபர்ஸோட எக்ஸாம்பிள்ஸில் நமக்கு புக்கில் கொடுத்துருக்குது என்னென்னா காட்டனும் ஜூட்டும் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காட்டன் காட்டனுடைய பொட்டானிக்கல் நேம் என்னென்னா காசிபியம் ஸ்பீசிஸ் தான் அதனோட பெயர் ஃபேமிலி வந்து மால்வேசி ஃபேமிலியை சார்ந்தது மால்வேசின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே வெண்டை ஹைபிஸ்கஸ்லாம் படிச்சிருக்கோம் அந்த ஃபேமிலி தான் இந்த காட்டனும் காட்டன் பொழுது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் ஃபுட் கமர்ஷியல் கிராப் இது வந்து நம்ம வணிகத்துக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய உணவல்லாத ஒரு பணப்பயிர் இந்த காட்டன் இதனுடைய ஆர்ஜின் அண்டு ஏரியா ஆஃப் கல்டிவேஷன் தோற்றம் எங்கே அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கல்டிவேட்டர் கிராப் இந்த வேர்ல்டு உலகம் முழுவதும் மிகவும் தொன்மையாக இருக்கக்கூடிய ஒரு பயிர் அப்படின்னு சொன்னால் இந்த காட்டன் தான் அதிகமாக பயன்படுத்திகிட்ருக்காங்க இது வந்து எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நான் இருக்குது அப்படின்னா நம்ம பயன்பாட்டில் இருக்குன்னா எயிட் தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே நம்ம பயன்பாட்டில் இருந்துகிட்ருக்கு இந்த நியூ வேர்ல்டுலேயும் பயன்படுத்துகிறாங்க அதே சமயத்தில் ஓல்டுவேர்லேயும் பயன்படுத்திகிட்ருக்காங்க கமேசிலி காட்டன் கம்ஸ் ஃப்ரம் த ஃபோர் காட்டன் ஸ்பீசிஸ் நம்மளுடைய இன்றைக்கி பயன்படுத்திகிட்டு இருக்கிற இந்த வணிக பருத்தி வந்து பார்த்திங்கன்னா நான்கு வகையான சிற்றினங்கள்லேருந்து கிடச்சிட்ருக்கு இந்த நான்கு வகைகளும் ரெண்டு பார்த்திங்கன்னா ஓல்டு வேர்ல்டுலேருந்தும் டூ வந்து நியூ வேர்ல்டுலேருந்தும் கிடைக்கிது இப்போ ஓல்டு வேர்ல்டு அப்படின்னா எதை குறிக்குது நம்ம கொலம்பஸ் கண்டுபிடிச்ச யூரோப் ஆஃப்ரிக்கா ஏசியா இந்த ரீஜன் தான் நம்மளுடைய ஓல்டு வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம் நியூ வேர்ல்டுனா வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் தான் நியூ வேர்ல்டு அதையும் குறிப்பாக நம்ம அமெரிக்காவை தான் நியூ வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நம்மளுடைய யூரோப் ஆஃப்ரிக்கா ஏசியாவிலேருந்து ரெண்டு ஸ்பீசிஸும் அடுத்து அமெரிக்காவிலருந்தும் ரெண்டு ஸ்பீசிஸும் கிடைக்கும் நியூ வேர்ல்டு ஸ்பீசிஸ் இது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் காசிபியம் ஹிசூட்டம் அண்டு காசிபியம் பார்படன்ஸ் இது ரெண்டும் நியூ வேர்ல்டு ஸ்பீசிஸ் அப்போது ஓல்டு வேர்ல்டு ஸ்பீசிஸ் என்ன காசிபியம் ஆர்போரிடமோ காசிப்பியம் ஹெர்பேசியம் இது ரெண்டும் நியூ வேர்ல்டு ஸ்பீசிஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்மார்க் நம்ம இந்தியாவில் பார்க்கும் பொழுது குஜராத் மகாராஷ்டிரா ஆந்திரப்பிரதேஷ் தமிழ்நாடு இந்த பகுதியில் தான் அதிகமாக காட்டன் வந்து பயிரிட்டு வளர்த்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் அதனோட யூசஸ் யூஸ்ன்னு சொன்னோடனே நமக்கு ஞாபகம் வருது காட்டன் கிளாத்து தான் ஞாபகம் வரும் டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியில் இது அதிகம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதிலேயும் ஆய்சிரி ப்ராடக்ட் அதாவது பார்த்திங்கன்னா உள்ளாடைகள் தயாரிப்பில் இது அதிகம் காட்டன் துணிகள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் டாய்ஸ் அண்டு ஹாஸ்பிட்டல்ஸில் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க பொம்மைகள் தயாரிக்கிறதுக்கும் மருத்துவமனைகள்லையும் இந்த காட்டன் துணிகள் அதிகம் பயன்படுத்திகிட்டு இருக்கும் நெக்ஸ்ட்டு காட்டனில் பார்த்திங்கன்னா வேறு ப்ராடக்ட் என்னென்னா காட்டன் சீடு ஆயில் இந்த சீடு வந்து சீட் ஆயில் வந்து குக்கிங் செய்கிறதுக்கு ரொம்ப பயன்படுத்திகிட்டு இதில் எடுத்து ஆயில் எடுத்தது போக மீதி வரக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா கேட்டிலுக்கும் பவுல்ட்ரிக்கும் ஃபீடாக பயன்படுத்துது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபைபர்ஸில் ஜூட் பார்க்க போகிறோம் இதோட பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னு சொன்னால் கார்கோரஸ் ஸ்பீசிஸ் தான் அதனோட நேம் ஃபேமிலி எந்த ஃபேமிலி மால்வேசி ஃபேமிலி அதே சேம் ஃபேமிலி தான் ஆர்ஜின் அண்ட் ஏரியா ஆஃப் கல்டிவேஷன் இதனோட தோற்றம் மற்றும் விளையும் இடம் எங்கெங்கே விளையுது அப்படின்னா சனல் வந்து கார்கோரஸ் கேப்சுலாரிஸ் கார்கோரஸ் ஒலிட்டோரியஸ் அப்படின்னு ரெண்டு ஸ்பீசிஸ் வந்து கிடச்சிட்ருக்கு ஜூட்டில் ஃபஸ்ட்டு ஸ்பீசிஸ் கால்கோரியஸ் ஒலிட்டோரியஸ் ஆஃப்ரிக்கல் ஆர்ஜினாகவும் கால்கோரியஸ் கேப்சுலாரிஸ் இந்தோ பர்மிஸ் ஆர்ஜினாகவும் இருக்கும் நம்ம இந்தியாவில் அதிகமாக எங்கே கல்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கோன்னா கேங்கடிக் பிளைன்ஸ்லேயும் பங்களாதேஷ்லேயும் அதிகமாக பயிரிட்டு வளர்த்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜூட்டுடைய யூசஸ் நம்மளுடைய இந்தியா ஏற்றுமதி செய்யக்கூடிய ஃபைபர் ப்ராடக்டில் ரொம்ப முக்கியமானது அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது எது அப்படின்னு சொன்னால் இந்த சனல் தான் ஜூட்டு தான் நம்ம அதிகம் பயன்படுத்திகிட்ருக்கோம் இருக்கோம் நம்மளுடைய கம்பெனிகளில் இந்த ஜூட் வந்து அதிகம் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா இது வந்து சேஃப் நம்ம பேக்கேஜ் பண்ணுறதுல ரொம்ப சேஃபாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நேச்சுரல் ரினீவபிள் சோர்ஸு திரும்பவும் மீண்டும் மீண்டும் மறுசுழற்சி செய்து பயன்படுத்திக்கலாம் அதே சமயத்தை பயோடிக்ரேடபுள் பிளாஸ்டிக்கை போல் டீக்ரேட் ஆகாமல் இது வந்து சீக்கிரம் டீக்ரேட் ஆகக்கூடியதாக இருக்குது அதுக்கப்புறம் எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் நமக்கு எந்த விதத்துலேயும் சுற்றுச்சூழலுக்கு எந்த பொல்யூஷனையும் கொடுக்காத ஒரு ப்ராடக்ட் அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் ஜூட்டை அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் சரி இப்போ ஜூட் வந்து எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் அதிக பயன்படுத்துகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க டெக்ஸ்டைல்ஸில் இந்த எல்லாம் வந்து பேக்கேஜ் பண்ணுறதுக்கும் ராப்பிங் பண்ணுறதுக்கும் அதை கட்டுறதுக்கு துணிகளை கட்டுறதுக்கும் இதை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூட் ப்ராடக்ட் தான் நம்மளுடைய எல்லா பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதுலேயும் பொதுவாக பார்த்திங்கன்னா சாக்ஸ் தயாரிக்கிறதுக்கும் பேக்ஸ் வந்து தயாரிக்கிறதுக்கும் அதிகமாக இந்த ஜூட் தான் ப செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தய இருக்காங்க ஜூட் ஆல்சோ யூஸ்ட் இன் மேனுஃபேக்சர் ஆஃப் பிளாங்க்லேட்ஸ் ரேக்ஸ் கர்டைன்ஸ் இதெல்லாம் தயாரிக்கப்படுது அதாவது கம்பளிகள் போர்வைகள் திரைச்சீலைகள்லாம் தயாரிக்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இது டெக்ஸ்டைல் ஃபைபராக அதாவது நெசவு நாராகவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த பாட்டில் எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்கன்னா ரை த யூஸஸ் ஆஃப் டேட்ஸ் ஆஃப் இந்தியான்னு கேட்குறாங்க டேட்ஸ் ஆஃப் இந்தியான்னா எது டேம்பதான் குறிக்கும் அதை பற்றி எழுதணும் அதே போல் யூசஸ் ஆஃப் ஜூட் தனியாக கேட்கலாம் அது ஒரு டூ மார்க் கேட்பாங்க அதே போல் டூ மார்க்கில் கம்பேர் த ஸ்பைசிஸ் அண்டு காண்டிமெண்ட்ஸையும் கம்பேர் பண்ண சொல்லி கேட்பாங்க அடுத்து ரைட் எனி டூ ஜூட் ஸ்பீசிஸ் ரெண்டு ஜூட் ஸ்பீசிஸ் கேட்கலாம் இல்லை ரைட் எனி ஃபோர் காட்டன் ஸ்பீசிஸ் அப்படின்னு கேட்பாங்க இல்லை கிவ் எ நோட் ஆன் ஆர்ஜின் அண்ட் ஏரியா ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் காட்டன் காட்டன் எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க இந்த மாதிரி டூ மார்க்கில் த்ரீ மார்க்கில் கேட்பாங்க ஃபைவ் மார்க்கில் ஸ்டேட் கோஸ்டின்னா ஷார்ட் நோட்ஸ் ஆன் காட்டன் இல்லைனா ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஜூட் அப்படின்னு கேட்கலாம் அப்படில்லாம் இன்டெரக்டாக கிவ்ய டீட்டெயில் அக்கௌண்ட் ஆன் எனி ஒன் ஃபைபர் ஹீல்டிங் பிளான்ஸ் நார் தரக்கூடிய ஏதோ ஒரு தாவரத்தை கேட்குறாங்க அதில் காட்டனும் வரும் ஜூட்டும் வரும் இதில் எதுவும் உங்களுக்கு நல்லா தெரியுதோ காட்டன் தெரிஞ்சால் காட்டன் எழுதுங்க ஜூட் நல்லா தெரிஞ்சதுன்னா ஜூட் எழுதணும் இந்த மாதிரி இன்டெரக்டாகவும் கொஷின் கேட்பாங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் காண்டிமெண்ட்ஸ் பார்த்தோம் அதே சமயத்தில் ஃபைபர்ஸில் காட்டன் அடுத்தது ஜூட் இது ரெண்டும் பார்த்தோம் நாளைக்கு டிம்பர் பார்க்கலாம் தேங்க்யூ